வணக்கம். மற்றொரு அண்டை நாடு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்றும் இந்திய செய்திகளினுடைய தொகுப்போடு உங்களை சந்திக்க பலம் பெறுகிறது அண்டை நாடு. அதனுடைய அடிப்படையில் ராஜஸ்தான் நெடுஞ்சாலையில் போர் விமானத்தை தரையிறக்கக்கூடிய ஒத்திகை இந்த வாரம் நடைபெறுகிறது. இது தொடர்பான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். போர் விமானங்களை அவசர காலங்களில் சாலைகளில் தரையிறக்குவதற்காக இந்தியா முழுவதும் 12 பாதைகளை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. இதற்காக விமானப்படையினருடன் இணைந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை உருவாக்கி வருகிறது. இதில் ராஜஸ்தானின் பார்கரில் 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஒன்று ஆரம்ப விழாவிற்கு தயாராகி இருக்கிறது. இந்த சாலை இந்த வாரம் அரசிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதை மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி ஆகியோர் நாட்டுக்கு அர்ப்பணிப்பாளர்களாக இருக்கின்றனர். இதனையடுத்து இந்த சாலையில் போர் விமானத்தை அவசரமாக தரையிறக்கி ஒத்திகை பார்க்கப்படுகிறது. இதில் முக்கியமாக அமைச்சர்கள் இருவருடனே விமானப்படை விமானம் ஒன்று இந்த சாலையில் தரையிறங்குவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. இதற்கு முன்னதாக லக்னோ ஆக்ரா மற்றும் எக்ஸ்பிரஸ் சாலையில் கடந்த 2017 போர் விமானம் ஒன்றை தரையிறக்கி ஒத்திகை நடாத்தியிருந்த விடயங்களை நாங்கள் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இதனுடைய அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தியாக அமைந்திருக்கிறது. அரசியல் நன்றியுணர்வை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளிக்காட்டவில்லை என்று மேற்கு வங்காள மாநில காங்கிரஸ் கட்சியானது குற்றம் சாட்டியிருக்கிறது. இச்செய்தி சொல்லப்போவது என்ன பார்க்கலாம். மேற்கு வங்காளத்தில் பவானிபூர் தொகுதிக்கு எதிர்வரக்கூடிய 30 தேதி நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடுகிறார். அவர் தனது முதலமைச்சர் பதவியை தக்க வைப்பதற்கு வெற்றி பெற வேண்டும் என்பதால் இந்த இடைத்தேர்தல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நிலையில் பவானிபூர் தொகுதியில் மம்தாவுக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த மாநில காங்கிரஸ் கட்சியானது முடிவு செய்துள்ளது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இடது முன்னணியோடு இணைந்து இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அவர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு வேட்பாளர் யார் என்பது முடிவு செய்யப்படும் என்றும் மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் கடந்த ஜூலை மாதம் தேசிய அளவில் நல்லிணக்கம் நிலவுவதால் மம்தாவுக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்துவதில்லை என்ற கருத்தில் மாநில காங்கிரஸ் இருந்தது. அதற்கு எதிராக தற்போதைய முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் நன்றியுணர்வை திரிணாமுல் வெளிக்காட்டவில்லை என்று காங்கிரஸ் கட்சியானது குற்றம் சாட்டியிருக்கிறது. அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மம்தா பானர்ஜி வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு வெற்றி பெற்றால் மட்டும்தான் பதவியில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே இக்கட்டான ஒரு நிலை அங்கே காணப்படுவதாகவே நாங்கள் செய்திகளின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கும் பொழுது பார ஊர்தியின் டயர் வெடித்து தீப்பற்றிய நிலையில் சாரதி உயிர் தப்பியிருக்கிறார். இது அங்கே பார்க்கலாம். தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சீமிந்து ஏற்றிக்கொண்டு பார ஊர்தியானது சென்று கொண்டிருந்த பொழுது டயர் பிடித்து தீப்பற்றியதில் பார ஊர்தியானது முழுவதுமாக எரிந்து நாசமாகியுள்ளது. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடகா நோக்கி சீமிந்து மூடைகளை ஏற்றிக்கொண்டு 12 சக்கரங்களை கொண்டு குறித்த பார ஊர்தியானது சென்று கொண்டிருந்த பொழுது இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. தாளவாடி அருகே ராமநாதபுரம் பிரிவு பகுதி அருகே சென்ற பொழுது பார ஊர்தியின் டயர்களில் ஒன்று வெடித்து அதன் இரும்பு டிரம் பகுதி உரசியதில் தீப்பற்றியதாக கூறப்பட்டுள்ளது. தீ பார ஊர்தி முழுவதுமாக பரவிய நிலையில் உடனடியாக கீழே இறங்கிய சாரதி உயிர் தப்பியுள்ளார். இந்த நிலையில் அவர்கள் வருவதற்குள் பார ஊர்தியானது முற்றாக எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. இதற்கு பின்னரே தீயணைப்புத்துறையினர் அப்பகுதிக்கு வந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான செய்திகளை அண்டை நாடு நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் குறி சொல்வதாக பெண்ணின் வீட்டை இடிக்க வைத்து பணம் நகை மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. போலி அண்டா சாமியார் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி என்ன சொல்ல போகிறது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் குறி சொல்வதற்காக பெண்ணின் வீட்டை இடிக்க வைத்து 7 பவுன் நகை மோசடி செய்த போலி அண்டா சாமியாரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
நாகலாபுரம் சாலையில் சக்தி வராகியின் ஆசிரமம் நடாத்தி வந்த சக்தியிடம் தங்க பேச்சியம்மாள் குறி கேட்க சென்றதாகவும் அவரின் கணவர் ஆத்மா சாந்தி அடையாததால் பல்வேறு பிரச்சனைகள் வருவதாகவும் கூறி 2.5 பவுன் நகையை வாங்கிக் கொண்டு 30,000 ரூபாய் பணம் மட்டும் வழங்கி குடியிருந்த வீட்டை இடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 7 கிராம் தங்கம் மற்றும் 3,500 ரூபாய் பணம் ஏமாற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏமாற்றப்பட்டவர் அளித்த முறைப்பாட்டை அடுத்து போலீசார் போலிகண்டா சாமியார் சக்தியை கைது செய்து விசாரணை நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை என்று கூறுவார்கள். அனைவருக்கும் பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காக அவர்கள் போலீஸ் சாமியாரை தேடி செல்லக்கூடிய நிலை ஒன்று இங்கே காணப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் ஒருவர். ஆகவே போலீசார் இது குறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வரக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கே குறிப்பாக கூறக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடியின் மக்கள் நலத்திட்டங்கள் கர்நாடக மாநகராட்சி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். எச்செய்தி கூறப்போவது என்ன பார்க்கலாம். கர்நாடகத்தில் 3 மாநகராட்சிகளுக்கு நடந்த தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா அமோகமாக வெற்றி பெற்றுள்ளது. பெலகாவியில் நீண்ட காலமாக ஆதிக்கம் செலுத்திய மராட்டி அமைப்பு படுதோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில் மாநகராட்சி தேர்தல் முடிவு குறித்து கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூறியிருப்பதாவது, உப்பள்ளி, தார்வார், பெலகாவி, கலபுரகி ஆகிய 3 மாநகராட்சிகளில் பெலகாவியை தனிப்பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி பெற்றியுள்ளது. உப்பள்ளி, தார்வார், கலபுரகியில் உள்ளூரில் உள்ள எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் மேயர் பதவியை கைப்பற்றுவது உறுதியாகியுள்ளது. பிரதமர் மோடியின் மக்கள் நலத்திட்டங்கள் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகத்தில் புதிய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை பதவிக்கு வந்த பிறகு நல்ல தேர்தல் முடிவு வந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், கட்சி நிர்வாகிகளின் உழைப்பால் இந்த வெற்றி கிடைத்துள்ளது. மொத்தத்தில் 3 மாநகராட்சிகளிலும் பாரதிய ஜனதா நிர்வாகத்திற்கு வருகிறது. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்காக பாடுபட்ட கட்சியினர் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எடியூரப்பா தெரிவித்துள்ளார். இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் COVID-19 அலை என்பது இப்பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது கேரளாவை பொறுத்தவரைக்கும். இவ்வாறான நிலையில் அங்கே ஜிகா, நிபா வைரஸ் அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே கேரளாவுடனான பொது போக்குவரத்து தடை விதிக்கப்படுமா என்பதற்கு அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். இச்செய்தி கூறப்போவது என்ன, நாங்கள் தொடர்ச்சியாக அண்டை நாடு நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஜிகா நிபா வைரஸ் பாதிப்புகளால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ள கேரளாவில் இருந்து வருபவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த மாநிலத்திற்கு பொது போக்குவரத்து தடை என்பது சரியானதாக இருக்காது என்று கூறியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் பொறியியல் கல்லூரியில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய முகாமினை தொடங்கி வைத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் தேதி ஒரே நாளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசி முகாம்கள் நடைபெற இருக்கிறது. இதன் மூலம் 20 லட்சம் நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தேவைப்பட்டால் அனைத்து பாடசாலைகளிலும் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவன சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது 11 நாட்களில் 3வது முறையாக ஒரே நாளில் 1 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தி இந்தியா புதிய ஒரு சாதனையை படைத்திருப்பதாகவே கூறப்படுகிறது. 11 நாட்களில் 3வது முறையாக இந்த சம்பவமானது பதிவாக இருக்கிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி முதன்முறையாக இந்தியா முழுவதும் ஒரே நாளில் 1 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசி செலுத்தி சாதனை படைக்கப்பட்டது. 2வது தடவையாக கடந்த 31ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி 1,28,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்த சூழலில் 3வது தடவையாக நேற்று 1 கோடி தடுப்பூசிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகளில் கடந்த 11 நாட்களில் 3வது முறையாக ஒரே நாளில் 1 கோடி டோஸ் என்ற எண்ணிக்கையை
கடந்திருக்கிறோம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தன்னுடைய ட்விட்டர் பதிவில், மீண்டும் ஒரே நாளில் 1 கோடி டோஸுக்கும் அதிகமாக கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த 11 நாட்களில் 3வது முறையாக இந்த சாதனையை நாம் எட்டியிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தடுப்பூசி இயக்க பணிகள் மிகப்பெரிய உயரத்தை எட்டுகின்றன என்று அவர் தன்னுடைய ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் நேற்று ஒரே நாளில் 1,13,53,571 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக நேற்று மறியான காலப்பகுதியை பொறுத்தவரைக்கும் 53.29 கோடி பேருக்கு மேல் முதல் டோஸ் மற்றும் 16.39 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு 2வது டோஸ் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது கோவிட்டுக்கான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், இந்த கேரளாவில் நிபா வைரஸினுடைய தாக்கம் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது என்று. இவ்வாறான நிலையில் கேரளாவை பொறுத்தவரைக்கும் அங்கே சிறுவர் ஒருவர் நிபா வைரஸ் காரணமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாக இருக்கிறது. ஆகவே இந்த கேரளாவில் நிபா வைரஸால் உயிரிழந்த சிறுவன் ரம்புட்டான் பழங்களை சாப்பிட்டதால் அதனை ஆய்வு செய்ய அதிகாரிகள் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இச்செய்திகளை கேரளா கோழிக்கோட்டில் நிபா வைரஸால் சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து சிறுவனின் தாய் மற்றும் இரு சுகாதார பணியாளர்களுக்கு நோய் அறிகுறிகள் இருப்பது தெரியவந்தது. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்றனர். இந்த நிலையில் வவ்வால் மற்றும் பன்றி மூலம் மட்டுமே நிபா வைரஸ் பரவி வந்த நிலையில் சிறுவனின் வீட்டில் ஆடுகள் வளர்க்கப்படுவதால் அவற்றிற்கு பரிசோதனை நடாத்துவதற்கு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஆடுகளை மேய்க்க சிறுவன் சென்ற வனப்பகுதியில் வவ்வால்கள் இருப்பதால் அதன் மூலம் வைரஸ் பரவி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அது மட்டுமன்றி சிறுவனின் வீட்டை ஆய்வு செய்த பொழுது மத்திய குழு அங்கிருந்த ரம்புட்டான் மரத்தை பார்த்துள்ளனர். ரம்புட்டான் பழங்களை சிறுவன் சாப்பிட்ட தகவல் அறிந்ததும் அதனையும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய முடிவு செய்துள்ளனர். கேரளாவில் நிபா வைரஸுக்கு சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து மத்திய மருத்துவ நிபுணர்கள் குழு திருவனந்தபுரத்திற்கு விரைந்துள்ளது. நிபா வைரஸ் பரவுவது குறித்து கேரள சுகாதார அமைச்சர் பீனா ஜார்ஜ் மருத்துவ நிபுணர்களோடு ஆலோசனை நடாத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது சிறுவன் உயிரிழந்த வீட்டில் அங்கே ரம்புட்டான் மரம் இருக்கிறது. அந்த ரம்புட்டான் பழங்களை சாப்பிட்டதற்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான ஆய்வுகளை முன்னெடுப்பதற்காக ரம்புட்டான் பழங்களை சுகாதாரத்துறையினர் எடுத்து சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே ஆய்வின் முடிவுகள் நிச்சயமாக வெளிவரும் என்ற செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது, ஆனால் கேரளாவை பொறுத்தவரைக்கும் கோவிட்டினுடைய தாக்கமும் அதிகமாகத்தான் இப்பொழுது பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 26,701 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டலாம். அதே போல இந்த வைரஸ் தாக்குதலுக்கு வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் 74 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது கேரளாவினுடைய நிலவரங்களாக இருக்கும்போது சிக்கிமில் நிலச்சரிவால் நெடுஞ்சாலை ஒன்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். சிக்கிம் மாநிலத்தில் நேற்று காலை பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் நெடுஞ்சாலையில் மண் சரிந்ததில் சாலை மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிக்கிமில் இருந்து நாட்டின் பிற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வழி மூடப்பட்டிருக்கிறது. சாலையில் சுமார் 70 மீட்டர் பகுதியை மண் மூடியுள்ளது. இதனையடுத்து சாலையை சீரமைக்கக்கூடிய பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நெடுஞ்சாலையின் ஒருவழி பாதையாக வாகனங்களை இயக்கவும் வழியில்லை. ஆகவே தற்காலிகமாக வாகனங்கள் மாற்று பாதைகளில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்த பாதை டார்ஜிலிங்கில் குன்றுகளை சுற்றி செல்லக்கூடிய நீண்ட பாதையாகும் என்ற விடயங்கள் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதாவது இது சிக்கிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது இந்த பாதையானது டார்ஜிலிங் குன்றுகளை சுற்றி செல்லக்கூடிய ஒரு நீண்ட பாதையாக இருக்கும் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நடப்பு பருவமழை காலத்தில் இந்த பாதை மண் சரிவால் மூடப்படுகிறது. இது 4வது முறையாக இருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது.
இது அண்டை நாடு நிகழ்ச்சியான நிறைவு பகுதிக்கு வருகிறது. இந்த அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த உறவுகளுக்கு பாரத்தின் அன்பான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி விடைபெறும் நான் பிரியமுடன் பாரதி. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டாட் செய்திகளோடு.